ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோண்டவன் ஏஞ்சல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேரட் அல்வா. கேரட் அல்வா என் ஸ்டைல எப்படி செய்திருக்கேன்னு காமிக்கிறேன். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிருக்கேன். பேன் கீட்ட ஆனது 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் ஹீட் ஆனது நமக்கு எவ்வளவு முந்திரி போட விருப்பமோ அவ்வளவு முந்திரி போட்டு வதக்குங்க. முந்திரி அதிகமா சேர்த்தா நல்லா இருக்கும். இப்போ நெய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் முந்திரி போட்டுடலாம். முந்திரி கொஞ்சம் வறுபட்டது, கிறிஸ்மஸ் பழம் போட்டு வறுக்கலாம். இந்த ரெண்டு வறுபட்டதும் ஒரு பவுல்ல எடுத்து மாத்திரலாம். இப்போ அதே நெய்யில கேரட் சேக்கலாம். நான் வந்து ரெண்டு பெரிய கேரட் எடுத்து தோல் எடுத்துட்டு கழுவி மிக்ஸில அரைச்சி எடுத்துக்கேன். அதை சேர்த்து வதக்கறேன். இது கிட்டத்தட்ட 1/2 கப் அளவு இருக்கு. கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் சேக்கறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். இப்போ கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து வேக வைக்கிறேன். இது கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வெந்ததும் பால் வத்தி வருகிற அந்த டைம்ல சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரையை நான் சேர்க்கிறது சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சோள மாவும் பாலும் கலந்து சேர்க்கிறேன். இது கொஞ்சம் கட்டி ஆயிரும். கூடவே 1 ஸ்பூன் நெய்யும் சேர்க்கிறேன். வாசனை சூப்பரா இருக்கு. இப்போ கட்டி ஆயிட்டு இந்த டைம்ல நான் வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி கிறிஸ்மஸ் பழமும் சேர்த்து கலந்து விடுறேன். இத ஒரு சின்ன பாத்திரத்துல மாத்திரலாம். இந்த கேரட் அல்வாக்கு மேல முந்திரி வச்சு ஒரு 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வைக்கிறேன். அப்புறம் எடுத்து சாப்பிடலாம். இப்போ டேஸ்டான கேரட் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, கோண்டவன் ஏஞ்சல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.